ஃப்ரெண்ட்ஸ், போன அந்த ரெண்டு வீடியோ பார்க்காம நீங்கள் யாரான்னு இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி மொதல் ரெண்டு வீடியோ பார்த்துக்கிட்டு அடுத்து இந்த வீடியோ பாருங்கள். போடுறா பாட்டை. ஓகே ப்ரோ. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஹேக்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓ, குரலி வித்தையா? எப்படி நீங்கள் வாட்ஸ்அப் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க? நீங்கள் எத்தனை வருஷமாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு 4 வருஷமாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் இருக்க ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஸ்டேட்டஸை எப்படி நம்ம ஆடியோ ஸ்டேட்டஸாக போடுறது. மொபைலில் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போங்க, அதில் பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலர் செலக்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஆடியோ ஸ்டேட்டஸாகவே மாறிடும். இப்போ ஒரு வீடியோ ஸ்டேட்டஸ் ஆடியோ ஸ்டேட்டஸாகவே மாறிடுச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வாட்ஸ்அப்பில் இருக்க ரெண்டாம் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீடியா விசிபிலிட்டி அண்ட் ஆப் லாங்குவேஜ். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு தெரியாது. தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் செட்டிங் போயிட்டு அதில் சேட்டில் போய் ஆப் லாங்குவேஜ்னு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு நேராக நீங்கள் மேலே வந்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். இந்த மீடியா விசிபிலிட்டி என்னென்னா, வாட்ஸ்அப்பில் ஒவ்வொருத்தவங்க உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் ஆன் பண்ணால் உங்களுக்கு வீடியோ அதில் கேலரிக்கு சேவ் ஆகும், அதை ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதையும் கீழே சொல்லுங்கள். அடுத்து நம்மகிட்ட இருக்க டிப்ஸ் மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்புள்ளே போகலாம் போகாமலே ஒருத்தங்களுக்கு எப்படி மெசேஜ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் உங்களோட மொபைல் ஃப்ரண்ட் பேஜில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விஜெட்ஸ் காமிக்கும், அந்த விஜெட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கும், அதை நீங்கள் வாட்ஸ்அப் லாங் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரெண்டில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நீங்கள் உள்ளே போகாமே பார்க்கலாம். எனக்கு இப்போ மெசேஜ் எதுவும் வராதனால என் அன்ரீடு மெசேஜ் காமிச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் பார்த்தீங்கன்னா, ரீடிலேட்டட் மெசேஜ். ஒருத்தங்க நமக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, அவங்க நம்ம அடுத்து பார்க்க கூடாது உடனே டிலேட் பண்ணியிருப்பாங்க, நம்ம அது என்னடா மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசித்துக்கிட்டே இருப்போம்ல. அது நான் என்ன ஆப்னு யூஸ் பண்ணுறேன், ஒருத்தங்க நமக்கு அனுப்பின ஆடியோ ஃபைல்ஸ் மீடியா அப்படி என்னதவங்க நமக்கு அனுப்பி டிலேட் பண்ணாலும் நமக்கு இந்த ஆப்பில் நமக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் சேவாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்ஸ்அப் ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸ் ஹேக்ஸில் அடுத்து என்னது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் செக்யூரிட்டி லெவல். இது வந்து என்னென்னா, அவங்களோட செக்யூரிட்டி லெவலை இன்னும் சேஃப் ஆகிக்கலாம். அதாவது இப்போ வாட்ஸ்அப்பில் டேட்டாஸ்லாம் திருட்டு நடக்காதனால அவங்களோட செக்யூரிட்டி லெவலை இன்னும் சேஃப் ஆகிக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாட்ஸ்அப் வீட்டில் செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸில் போய் நீங்கள் அக்கௌண்ட் இருக்கும், அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதில் உங்களுக்கு எனேபிள் அது கீழே பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பின் நம்பரை போட்டுக்கிட்டு உங்களோட ஜிமெயிலே லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட செக்யூரிட்டி இன்னும் சேஃபாக இருக்கும். இப்போ உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் வேறு ஒருத்தவங்க மொபைலில் ஓப்பன் பண்ணாலும் இந்த பின் இல்லாமல் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. எனேபிள் பண்ணிச்சுனா உங்களோட வாட்ஸ்அப் சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க நம்மளோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை சேவ் பண்ணிக்கலங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு டிக்ஸ் மூலமாக. இதுக்கு நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் சேட் ஃப்ரெண்ட் பேஜி போயிட்டு அது கீழே சேட் மாதிரி இருக்கும் அந்த சிம்மில் கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் செலக்ட் காண்டிட்ருக்கோம். அதில் எத்தனை யாரெல்லாம் நம்மளை சேவ் பண்ணிக்கிறாங்களோ யாரெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிய தெரிஞ்சிருக்கும். அப்படி யாராவது தெரிய உங்களுக்கு சந்தேகம் படுதுன்னா அவங்களோட காண்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு மொத்தமாக ஒரு காயின் ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. அப்படி உங்களுக்கு ப்ளூடூத் அவங்களுக்கு விழுந்திருந்தனா அவங்க உங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், படுத்ததாக பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே இதில் தான் நியூ ப்ரோக்காஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் புது நம்பர் வச்சுருப்பீங்க, நிறைய நம்பர் உங்கள்கிட்ட நம்பர் இருக்கலாம், சேவ் நம்பர் வச்சுருப்பீங்க, அதனால் எல்லா கரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு காயின் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு இடத்துங்களுக்காக ஃபார்வர்ட் பண்ணி அனுப்ப தேவையில்லை. இப்போ ஒரு 5 பேருக்கு 10 பேர் தான் அப்படி செய்து ஷேர் பண்ண முடியும். ஆனால் இந்த ப்ராட்காஸ்ட்டில் நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஷேர் காயின் மெசேஜ் பண்ணாலே போதும், அவங்க எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக அதையும் மெசேஜ் போயிடும். அப்போ நீங்கள் ஒரு காண்டாக்ட் ஒரு குரூப் மாதிரி இருக்காது, ஜஸ்ட் நீங்கள் ஒருத்தங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இருக்கும், அதே போல் அவங்களுக்கும் அப்படி இருக்கும். வேணும்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லாம் வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதுன்னா என்ன பண்ணணும், ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நீ வீடியோ பார்த்து நம்மளோட சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்லி செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்டு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரோம்.
ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ போடலாமா நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ போடலாமாங்கிறது கீழே கமெண்ட்டில் உங்களுக்கு கருத்துக்களை போடுங்க. உங்களோட கரு கமெண்ட்ஸ் பார்த்து தான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாங்கிறத நாங்கள் சொல்ல முடியும். அதனால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் என்ன வீடியோ நெக்ஸ்ட்டு போடலாங்கிறத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் இதோட ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு நினைவு வருவது மிஸ்டர் ஆண்டனி.